Aha! அற்புதமான பாட்டு. ஆழ்ந்த கருத்துக்கள், அழகான குரல், அவையினரை மயங்க வைத்த இசை. என் ஆயுளில் இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை. சக்கரவர்த்தியே, தங்கள் பாட்டிற்கு என் நாட்டையே பரிசாக கொடுக்கலாம். ஆனால் நாடு என்னுடையதல்ல, மக்களுடையது. நான் அவர்களின் பிரதிநிதி. ஆகவே என் அன்பு காணிக்கையாக இந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரபுணா, இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை. உன்னை போன்ற மன்னர்கள் எனக்கு கொடுத்த பரிசுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதில் பத்தில் ஒரு பங்கில்லை உன்னுடைய இந்த பாண்டிய நாடு. ஆனால் உனக்கு மகுடம் இருக்கிறது, எனக்கு அது இல்லை. அது ஒன்றுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். பிறகு நான் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? நீ கூறியது போல் முத்தமிழும் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் உன்னுடைய ஆஸ்தான வித்வான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல். உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் இதுவரையில் நான் பெற்ற பரிசு என்னுடைய இசை முழுவதும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமை என்று நான் உனக்கு பட்டயம் எழுதி தருகிறேன். அதற்கு மாறாக உன் பாடகன் தோற்று நான் ஜெயித்து விட்டால் என்னுடைய பாட்டிற்கு இந்த பாண்டிய நாடே அடிமை என்று நீ எனக்கு எழுதி தர வேண்டும். அது மட்டுமல்ல, அதன் பிறகு இந்த நாட்டில் எவனும் வாயத்திறந்து பாடக்கூடாது. சம்மதமா? தங்கள் பாட்டை கேட்கத்தான் நாங்கள் எல்லோரும் தயாராக இருந்தோமே தவிர இப்படி ஒரு திட்டத்தை கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் பாண்டிய நாட்டு பாடகர்கள் இசையில் இடைத்தவர்கள் அல்ல. ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நாளை காலையில் இதே சபையில் போட்டியை வைத்துக் கொள்ளுவோம். அதுவரையில் தாங்கள் எனது விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். ஆஸ்தான பாடகர்களே, உங்களில் யார் ஹேமநாதருடன் போட்டிக்கு பாடப்போகிறீர்கள் என்று முடிவு வைத்துவிட்டீர்களா? மன்னா, யார் பாடப்போகிறீர்கள் என்று கேட்பதை விட யார் உயிரை விட போகிறீர்கள் என்று கேட்பது சால சிறந்தது. ஹேமநாதருடன் போட்டியிட்டு பாட எவரால் முடியும் வேந்தே? தங்கள் கட்டளைக்காக பாடி தோற்று எங்களால் இந்த பாண்டிய நாடு இசையில் இன்னொருவருக்கு அடிமையாவது விட இறப்பது மேலல்லவா? எல்லா வகையிலும் சிறப்புற்ற நம் நாடு இசையிலே மற்றொருவனுக்கு அடிமையாவதா? அதுவும் நடக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவருடன் பாட எங்களில் ஒருவருக்கும் திறமையும் கிடையாது. முடிவாக உங்கள் கருத்து. பதில் கூறும் நிலையில் நாங்கள் இல்லை அரசே. அப்படி என்றால் போட்டிக்கு பாட உங்களில் யாரும் முன்வர மாட்டீர்கள் அல்லவா? தங்கள் கட்டளைப்படி நடக்க முடியாத நிலையில் இருக்கும் எங்களை மன்னித்து விடுங்கள் வேண்டி. பாண்டிய நாட்டுக்கு இப்படியும் ஒரு சோதனையா? சரி, நாடும் மக்களும் தாங்களும் நல்வாழ்வு வாழ ஆலயத்தில் அன்றாடும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றாரே பானபத்திரர், அவரை போட்டிக்கு பாட சொல்லலாம். பானபத்திரரா? அமைச்சரே, அவர் பக்தி பாடல்களை நன்றாக பாடுவாரே தவிர சங்கீதத்தில் மேதை அல்லவே. மன்னர் மன்னவா, வந்திருக்கும் ஹேமநாத பாகவதன் சங்கீதத்தில் என்னதான் மேதையாக இருந்தாலும் அவரிடத்தில் ஆணவம் இருக்கிறது. நமது பானபத்திரர் இசையில் தேர்ச்சி பெற்றவராக இல்லாவிட்டாலும் இறைவனின் அருள் அவரிடம் நிறைந்திருக்கு. ஆகவே அருள் ஆணவத்தை வென்றுவிடும் என்று என்னுள் தோன்றுகிறது. என்னை யோசியுங்கள், என் மனம் ஒன்றும் சரியில்லை. காவலர், உடனடியாக சென்று நமது பானபத்திரரை மன்னர் அழைப்பதாக அழைத்துவார்.